ராகவலி, ஜெயச்சந்திரனின் நாடைகளுடன் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாத தெரு நகர். வணக்கம் நேயர்களே. பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்த பிறகு தமிழர்களிடையே வரலாற்று விழிப்புணர்ச்சி அதிகமானது குறித்து மிகவும் மகிழ்ச்சி. குறிப்பாக இளைஞர்கள் கல்வெட்டுகளை தேடி கண்டுபிடிச்சு அந்த வரலாற்று சம்பவங்கள் நடந்த இடத்துக்கே சென்று அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு இது ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய திருப்பு முனை. இதற்கு அடித்தளமான அந்த வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடித்தளம் போட்டவர் வந்து பேராசிரியர் கே நீலகண்ட சாஸ்திரி. சோழ வரலாற்றுக்கு 1935 சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அவர் எழுதிய 2 வால்யூம்ஸ் இன்னைக்கு வந்து அதான் ஃபவுண்டேஷன் ஃபார் த சோழ ஹிஸ்டரி. அவர் மறைந்த பிறகு 100 அடிஷனல் செய்திகள் வந்துள்ளன. அதை அவர் அதை சேர்க்க முடியவில்லை. சில இடங்களில் அவருடைய தமிழ் கல்வெட்டுகள் படிப்பதில் சில குறைபாடுகள் இருப்பதாக சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் அவர் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். சோழ வரலாற்றுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன். அவர் கூட சேர்ந்திருப்பவர் நம்மால் மறக்க முடியாத சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள். அவர் எழுதிய லேட்டர் சோழா டைனஸ்டிக்கிற புத்தகம் அருமையான புத்தகம். ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு வித்திட்டு, அதாவது பல இளைஞர்களை ஊக்குவித்து சோசியல் மீடியா மூலமாகவும் வீடியோ மூலியாகவும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய முதறிஞர் குடவாயில் பாலசுப்பிரமணியம், பேராசிரியர் ஞானசம்பந்தம், பேராசிரியர் தெய்வநாயகம், எழுத்தாளர் மன்னர் மன்னன், டாக்டர் கலைக்கோவன், இப்படி சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி மேலும் ஊக்கப்படுத்துகிறார்கள். இப்போ இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் கே ராஜன் அவர்கள் எழுதிய நூல், அதுதான் என்னுடைய அதிலேருந்து பெற்ற 2 அந்த ஒரு வரி தான் நான் தாரக மந்திரமாக சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழரின் வரலாறு உண்மையின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும், உண்மைகளின் அடிப்படையில் எழுத வேண்டும், உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல. இதுதான் அவருடைய தாரக மந்திரம். அதை நான் கூட சேர்த்துப்பேன், தமிழ் வரலாற்றுக்கு 100 ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. சில உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே, அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்கு. ஆகவே இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம் அதுதான், வரலாறு உண்மையின் அடிப்படையில் எழுத வேண்டும், உண்மைகளின் அடிப்படையில், உணர்வுகளின் அடிப்படையில் இல்லை என்று. இதில் நம்ம இப்போ பார்க்க போறது ஆதித்த கரிகாலனுடைய கொலை. அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு முடியவில்லை அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். நீங்க சொல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே, எல்லாரும் தான் சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு ரீகேப் பண்ணோம்னா, சுந்தர சோழனருக்கு 2 மகன்கள், ஒன்று வந்து ஆதித்த கரிகாலன், மற்றொன்று அருண்மொழிவர்மன், பின்னாடி ராஜராஜ சோழன் அவர்கள். மகள் குந்தவை, சிறு வயதிலேயே வீரத்துடன் விளங்கினான் கரிகால சோழன். குறிப்பாக வீரபாண்டியன், பாண்டியர்களோடு போர் புரிந்து வீரபாண்டியனை வென்று அவன் தலையை கொய்து ஒரு கும்பில் எடுத்துட்டு வந்து அரண்மனை வாசல்ல வச்சு ஒரு பெரிய ஒரு வீர விளையாட்டு செய்தவன் ஆதித்த கரிகாலன். இதனுடைய ஆதாரம் வந்து நமக்கு வந்து ஏசாலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பின்னாடி ராஜேந்திர சோழனுடைய செப்பேடு, அது ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. ஆதித்த கரிகாலன் பாண்டியனுடைய தலையை கொய்து தஞ்சாவூருக்கு எடுத்து வந்தான்னு சொல்லிட்டு. இப்போ இதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னா, பாண்டியர்கள் பக்கம் இது ஒரு பெரிய ஒரு அவமானமாக கருதப்பட்டு ரவிராசன் போன்றவர்களை வந்து சோழ சாம்ராஜ்யம் அனுப்பித்து ஆதித்ய கலிகாரனை சூழ்ச்சியாக கொண்டு விட்டார்கள். இதுதான் இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுல வந்து ஏகப்பட்ட ஓட்டைகள், ஏகப்பட்ட வெற்றிடங்கள், இதை வந்து நம்ம சொல்லிட்டு போறோமே தவிர ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் இல்லாமல் தான் இருக்கு. அதனாலதான் அமரர் கல்கி என்ன பண்ணார், புத்திசாலித்தனமாக நந்தினி என்ற ஒரு கதாபாத்திரத்தை வைத்து நந்தினி வீரபாண்டியனின் காதலி மனைவின்னு சொல்லி, வீரபாண்டியனை வந்து ஆதித்த கரிகாலன் கொல்ல வரும்போது மன்றியிற்று மன்றாடி அவனை கொல்லாதேன்னு சொல்லி அப்படியே அவன் கழுத்தை ஒட்டி எடுத்துட்டு போனோம்னா பழிக்கு பழி வாங்குவதற்காக சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ள பழுவேற்றை கை உள்ள போட்டுட்டு இருந்தாலும் ஒரு முக்கிய, அதாவது ரொம்ப அருமையான ஒரு கற்பனை பாத்திரத்தை வந்து நமக்கு கொடுத்து விட்டார். அதனாலதான் நம்ம வந்து இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ண முடியாது தோன்றுகிறது. கல்கி வீசிய நந்தினி என்ற மாய வலையிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும். அது கஷ்டம்தான், இருந்தாலும் இப்ப செய்வோம். நந்தினிய அந்த கதாபாத்திரம், அவர் நந்தினி வழியால வரக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். இப்ப உண்மையான வரலாற்றுக்கு போவோம். இப்போது நம்ம பார்க்க போவது மிகவும் பிரபலமான உடையார்குடி கல்வெட்டு, விழுப்புரத்து பகுதியில் காட்டு மன்னார்குடியில் இருக்கிற ஒரு கோயில் இருக்கிறது. இந்த கல்வெட்டுல வந்து ஆதித்த கரிகால சோழனை
கொன்ற மூன்று துரோகிகளுடைய பெயர்கள் இருக்கின்றன. அதன் மெயின் மூன்று பேர், ஒன்று ரவிதாசன் என்னும் பஞ்சவன் பிரம்மாதி ராஜன், இவன் சோழ நாட்டை சேர்ந்த அதிகாரி. இரண்டாவது பரமேஸ்வரன் இருமுடி சோழன் பிரம்மாதிராஜன், சோழ நாட்டை சேர்ந்தவன். சோமன்கிற பேர் பக்கத்துல கல்வெட்டு உடைந்திருக்கிறதுனால எந்த அதிகாரி எந்த நாட்டு அதிகாரியா இருந்தாலும் நமக்கு தெரியவில்லை. இவங்கதான் வந்து இந்த கொலைக்கு முக்கியமான கைகூலிகள். இவர்கள் வழியாதான் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் என்பதை இந்த உடையார்குடி கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கின்றது. சோழ வரலாற்றை பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் உள்ளன, இன்னும் படியெடுத்துட்டு இருக்கோம். எங்கேயுமே ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் என்ற செய்தி வரவே இல்லை, எங்கேயுமே வரல, எந்த கல்வெட்டுலையும் வரவில்லை, எக்ஸப்ட் இந்த உடையார்குடி கல்வெட்டு. அதே போல பாண்டியனை அவன் கொன்று அவனுடைய தலையை சிறையெடுத்து வந்தது அந்த ஏசார் அந்த செப்பேடு ஒன்றுதான், வேற எங்கேயுமே இந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. இதை பத்தி நன்றாக பார்க்கும்பொழுது ஆதித்த கரிகாலனுடைய கொலையை வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்தால் மாதிரிதான் இருக்கிறது. இதுல வந்து நல்லா பாருங்களேன், இந்த உடையார் குடி கல்வெட்டு எடுத்தோம்னா எங்கேயுமே வந்து ராஜராஜ சோழனுடைய நேரடி ஆணையம் இதுல இல்லை. இந்த சாசனம் வந்து மேலிய பத்திரம், அதாவது ஒரு ஒரு இடத்தை விற்கும்பொழுது நம்ம பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிதான் இது ஒன்று. இந்த பத்திரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நிலத்தை விற்கும்போது அந்த நிலத்தின் முன்றைய வரலாறு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, நிலத்தை வாங்கும் போது அந்த இப்ப இருக்கிற ஓனர் யாரு, அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, வில்லங்கம் இருக்கிறதா பார்ப்பதற்காக, இதே வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதேதான் இருந்துட்டு வந்தது. அப்படி சொல்லும்போது அவர் சொல்லிடுறாரு, இந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தம் என்றால் ஒரு காலத்தில் துரோகிகளாக கருதப்பட்ட அந்த மூன்று பேர், இதுதான் அது வந்திருக்கிறதே தவிர இதுல வந்து ஒரு ஆணையை பிரிக்கவில்லை, நான் அவனை கொன்று விட்டேன் அப்படிங்கிற ஆணையை இருக்கவில்லை. ராஜராஜ சோழன் எங்கேயுமே எந்த கல்வெட்டுலையுமே இதுவரை கிடந்த கல்வெட்டுல பார்க்கும் பொழுதும் நான் வந்து என்னுடைய சகோதரனாகிய ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை பழிக்கு பழி வாங்கினேன் அப்படின்னு எங்கேயுமே எந்த எந்த கல்வெட்டுலையும் எங்கேயுமே கிடைக்கப்படவில்லை. இந்த சமயத்துல நீலகண்ட சாஸ்திரியார் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். அவருடைய சோழாசனில் இதை பத்தி சொல்லும்போது ஆதித்த கரிகாலனுடைய கொலைக்கு பின்னாடி வந்து மதுராந்தக தேவனா இருக்கலாம் என்று அவர் சந்தேகப்படுகிறார். ஏனெனில் மதுராந்தக தேவன் ஏற்கனவே வந்து அரியணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவன், தன்னுடைய உறவினர்கள் அந்த அதை எடுத்துக்கொண்டு விட்டார்களே என்ற ஒரு கோபம் அவனுக்கு இருக்கிறது. ஒன்று விட்ட சகோதரன் ஆதித்த கரிகாலன் மேல அவருக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது நிச்சயமாக. ஆகவே இந்த கொலையை செய்திருப்பதில் அவனுக்கும் பங்கு உண்டு என்று கே நீலகண்ட சாஸ்திரி சொல்கிறார். இப்ப நீலகண்ட சாஸ்திரி யார் என்ன சொன்னார்ன்னு பார்த்தோம். இப்போ சதாசிவ பண்டாரத்தார் இதை பற்றி என்ன சொல்கிறார்னா, இந்த கொலை சூழ்ச்சியில் மதுராந்த தேவருக்கு பங்கு இருக்காது என்றுதான் தோன்றுகிறது. ஏன்னா ராஜராஜன் அருள்மொழி சொல்ல என்ன சொல்றான்னா, நான் வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறது முக்கியம் இல்லை, என்னுடைய ஒன்று வெளி சித்தப்பா வந்தாலே போறோம், திருவங்கால் செப்பேடு சொல்றவர், அதனால எனக்கு இந்த ஆட்சி இப்ப வேண்டாம் என்று ஓப்பனா சொன்னதுனால மதுராந்தக தேவன் வந்து நிச்சயமாக இந்த கொலையில் பங்கு பெற சான்ஸே இல்லைன்னு சொல்லிக்கிறார். ஆனா இதை வந்து நீங்க முழுக்க முழுக்க இத உண்மையா இருக்குமாங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மதுராந்த தேவனுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா அவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான், அதனால இதெல்லாம் முக்கியமா எடுத்திருப்பானாங்கிறது நமக்கு தெரியவில்லை. ஆகவே மதுராந்தக சோழனுடைய பங்கும் இதில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு அனுமானமும் நம்ம வைத்துக் கொள்ள அதில் தவறில்லை. 1971 ஆர் வி சீனிவாசன் என்ற ஆய்வாளர் விவேகானந்தா கல்லூரியில் ஆனுவல் இஷ்யூல போட்டு இருந்து இந்த கொலையும் பின்புலத்தில் அருள்மொழி தேவரும் அவர் தமக்கை குந்தவையும் இருக்கலாம் என்று சொல்கிறார். என்னங்க இது அநியாயமா இருக்கு, நீங்க சொல்லலாம் குந்தவி இப்படிலாம் செய்வாங்களா? நேரே நாம இப்ப பாக்குற குந்தவி என்பது வந்து சினிமாவில் பாக்குற ஒரு குந்தவி, ஒரிஜினல் குந்தவி எப்படி இருப்பாங்க யாருக்கு தெரியாது. நிறைய அறக்கட்டைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம கல்வெட்டுலாம் இருக்கு. அவ்வளவு நல்ல பெண்மணி வந்து சொந்த சகோதரனை கொள்வதற்காக துணை இருந்திருப்பாங்களா என்று நீங்க கேட்கலாம். சரி, இதை வந்து சீனிவாசன் சொல்றது இதோடு நிறுத்திக்கிறார், நம்ம ஃபர்தரா நம்ம செய்வோம். ஆதித்த கரிகாலனுடைய கேரக்டர் பாருங்களேன், அது ரொம்ப அழகா விக்ரம் நடித்து காமிக்கிறது நம்ம மறக்கவே முடியாது. வழக்கம் ரொம்ப அந்த அளவு அருமையான நடிப்பு. அவர் வந்து ஒரு விமான மூர்க்கன். ஆதித்த கரிகாலன் வந்து தான் செய்தா செய்யணும்னு பிறருக்கு அடங்காத, அது மட்டும் இல்லாமல் போர்ல வந்து பாண்டியனுடைய தலையை கொய்து அதை வந்து ஒரு கும்பல் எடுத்துட்டு வந்து ஊர்வலமாக வந்து தஞ்சாவூர் அரண்மனையில வச்சுங்கிறது வந்து ஒரு ஒரு குரூரமான செயல். இந்தியாவில் எந்த இந்து மன்னர்களும் சரி இந்திய மன்னர்களும் செய்யாத விஷயம் அது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அதுவும் சோழ நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எந்த அரசரும் செய்ததில்லை. இதை செய்த உடனே நிறைய பேர் வெறுப்பு வருகிறது.
ஒருவேளை மக்கள் கூட விரும்பாம கூட இருக்கலாம். அந்த சோழ நாட்டுல சோழர்கள் மட்டும் வாழவில்லை, பாண்டியர்கள் வாழ்ந்து வந்தார்கள், இலங்கையிலிருந்து வாழ்ந்து வந்தார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, அதுக்கு நம்ம கல்வெட்டுகள் இருக்கு. ஆகவே இந்த சம்பவம் வந்து ஒரு வெறுப்பை தூண்டி இருக்கலாம். இது வந்து இவனை வந்து அரசனாக ஆக்கினால் சோழ நாட்டுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரலாம் என்று குந்தவை நினைத்திருக்கலாம், அருண்மொழிவர்மன் நினைத்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றீங்களா, ஒரு கேரக்டரைசேஷன், அது சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இப்படி நடந்திருக்கலாம் என்று ஒரு அனுமானம், இப்படிதான் நம்ம செய்ய முடியும். இதுதான் ஆர் வி சீனிவாசனும் செய்திருக்கிறார். ஸோ இது ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொழுது இது தொடர்பாக வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது அருண்மொழித்தர்மன், அதாவது ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வந்த பிறகுதான் இந்த சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த தன்னுடைய சகோதரன் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை பற்றியோ அதனுடைய வந்து ஆக்ஷனுமே எடுத்ததாக கல்வெட்டுகள் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருந்தானே தான் வந்து அரசனாதன பிறகு செய்யலாம் என்று. அது செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நினைச்சிருந்தா சிறிய படையை எடுத்துக்கிட்டு போய் ரவிதாசனையும் மற்றவங்களையும் கொண்டுட்டே வந்துருக்கலாம். இப்பதான் ஒரு பாயிண்ட் ஒன்று எல்லாம் சொல்றாங்க, அந்த காலத்துல அந்தனர்களை கொன்றால் பிரம்மகத்தி தோஷம் வரும் என்பதற்காக அவர்களை கொல்லாமல் விட்டு விட்டான் அப்படிங்கிறது இப்போ ஒரு தீரி. இந்த தீரி வந்து சரியான தீரி இல்லை என்பதான் இப்ப நான் சொல்ல போகிறோம். ஏனெனில் ராஜராஜ சோழனுடைய அவனுடைய ஆட்சியில அவனுடைய அரசவையில அவனுடைய போர்க்களத்துல வந்து பல அந்தனர்கள் சேனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக கிருஷ்ணராமன் என்பவன் கல்வெட்டுகள் அவனுடைய பேரெல்லாம் வருகிறது. அவன் பல போர்களில் ராஜராஜ சோழனோட சேர்ந்து போய் போரிட்டு இருக்கலாம். ஆகவே அந்த காலத்துல அந்தனர்கள் போர் வீரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று. இன்னொரு ஆதாரம் பாருங்க, ராஜராஜ சோழன் சாளுக்கியரோட போரிட்ட போது சாளுக்கிய படையில் இருந்த நூற்றுக்கணக்கான பிராமண வீரர்களை வருத்தமின்றி கொன்றான் அப்படின்னு ஒரு சாளுக்கிய கல்வெட்டு சொல்லிக்கிட்டு, வருத்தமின்றி கொன்றான், வருத்தப்படாமல் கொண்டுட்டான். ஏன்னா பிராமணன் வருத்தப்படணும், பயம் இருக்குன்னு அந்த பயம் இல்லாமல் கொன்று விட்டான் என்று சொல்லிட்டான். ஆகவே அந்த காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல அந்தனர்கள் போர் வீரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ரவிதாசனும் அப்படித்தான், சோமனும் அப்படித்தான், பரமேஸ்வரனும் அப்படித்தான். அவங்க எல்லாருமே அந்தனர்கள் தான், ஆனால் போர் தொழிலை செய்து கொண்டு வந்தான். அவர்களை கொல்வதில் ராஜராஜ சோழனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கிறபோது ரவிதாசனே அவன் என் சகோதரனை கொண்டு விட்டாயே, நீ பிராமணன் போ அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இல்லை, ஈஸியா கொண்டிருக்கலாம். ஆகவே அவன் கொல்லவில்லை. இது ஏன் அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறி. இவற்றெல்லாம் நம்ம ஒத்து பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால், இந்த கரிகாலனுடைய மரணத்தை, இந்த துர்மரணத்தை, இந்த கொலையை மீண்டும் துப்பறிய வேண்டும். இதை பற்றி நான் நேற்று முதலிங்கர் குடம்பாயில் பாலசுப்ரமணியம் பேசின போது அவரும் தான் சொல்றாரு, வந்து நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இன்னும் படிக்காமலே இருக்கும். சோழகால கல்வெட்டுகள், பாண்டிகால கல்வெட்டுகள்லாம் படிக்காமே இருக்கும். அவற்றையெல்லாம் நம்ம படிக்கணும். படித்தா இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில்அப் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ வர பார்க்க போனா கரிகால சோழனுடைய அந்த கொலை மர்மம் துப்பு துளக்கப்படவே இல்லை. எல்லா அனுமானங்கள், இந்த கல்கியோடைய அந்த நந்தினியை இந்த பக்கம் விட்டுருங்க, ஈவன் நமக்கு கிடைக்கிற அந்த கல்வெட்டுகளை வைத்து கொண்டு நம்ம வந்து ஒரேடியா இந்த ஒன்னோட ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இதுல வந்து குந்தவை காரணமாக இருக்கவும் சாத்தியங்கள் இருக்கின்றன. அருண்மொழி சோழனை கூட, அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழனை கூட இதை கண்டுக்காமலே விட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானமும் இப்ப இருக்கிறது. இந்த கண்டுக்காமல் விட்டுருக்கிறதுங்கிறது வந்து நம்ம வரலாற்றுல ரொம்ப காமனான விஷயங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லால் பகதூர் சாஸ்திரி நமது பிரைம் மினிஸ்டர், அவர் ஆட்சிக்கு வந்தபோது அவர் ரொம்ப 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 குள்ளமானவர், இவ்வளவு சின்ன இவ்வளவு குள்ளமானவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆறாரின் சில கிண்டல் கேள்வி கூட பத்திரிகைலாம் வந்தது. ஆனால் அவர் வந்து இந்திய பாகிஸ்தான் போரில் நம்ம இந்தியாவை வெற்றி பெற செய்ததற்கு ஒரு முக்கியமான அவருடைய ரோல்ங்கிற போது அவர் ரொம்ப பாராட்டினார். இது நடந்து முடிந்த பிறகு தாஷ்கண்டில் அவர் ஒரு உடன்படிக்கை கையெழுத்துப்படும் போது அங்கே அவர் இறந்து விட்டார். மர்மமான முறையில் இறந்து விட்டார், மிக மர்மமான முறையில். அந்த மர்மம் இன்றும் துப்பு துளக்கப்படவில்லை. லால் பகதூர் சாஸ்திரி வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு விவேக் அக்னிஹோத்ரி என்ற தயாரிப்பாளர், டைரக்டர், படத்தெடுத்தார் தாஷ்கண்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2019 வந்தது. அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார், வந்து நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், லால் பகதூர் சாஸ்திரியுடைய மர்மத்தை, அவர் எப்படி இருந்தாருங்கிற எந்த ஃபைலுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பிரைம் மினிஸ்டர் எப்படி செத்து போனாங்க அப்படியா என்று கேட்டிருக்கிறார். இதை நான் ஏன் இதை சொல்லிடுறேன், அரசியல் வாழ்க்கையில் குறிப்பாக அந்த பதவிக்கு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பது மிக மிக காமன் விஷயம், ரொம்ப காமன் விஷயம். ஆதித்த கரிகாலன் கொலை என்பது இந்த ஒரே ஒரு கல்வெட்டு இல்லை என்றால் யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க.
நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த கல்வெட்டு வந்தபோது கூட அங்க வந்து ரொம்ப கேஷுவலா தான் சொல்லியிருக்காங்க, இந்த லேண்ட் வந்து ஒரு பின்னாடி வந்து அந்த துரோகிகளால் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. தவிர ஒரு பெரிய லெவல்ல ஆதித்த கரிகாலனுடைய கொலை பெரிய அளவுல சோழ சாம்ராஜ்யத்தில் பிரதிபலிக்கப்படவில்லை என்பது ஒரு விஷயம். இது உண்மையா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்தர் ரிசர்ச் பண்ணணும், நிறைய கல்வெட்டுகள்லாம் படிச்சாதான் நமக்கு தெரியும். அதுதான் லால் பகதூர் சாஸ்திரியுடைய உதாரணத்தை நான் சொன்னேன். அதுவே வரலாற்றில் நாம் உண்மையை தொடர்ந்து போகும்பொழுது நமக்கு இந்த மாதிரியான வெற்றிடங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஃபில்அப் பண்ணணும்னா ஃபர்தர் ரிசர்ச் நிறைய செய்யணும். குடவாயில் பாலசுப்ரமணியம் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 1000 அதிகமான கல்வெட்டுகள் படிக்காமலே இருக்கின்றன. சில கல்வெட்டுகள் படிக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்படாமல் இருக்கின்றன. ஸோ இவற்றையெல்லாம் நாம படிச்சு பார்க்கும்போது தான் நம்முடைய உண்மை நமக்கு தெரிய வருகிறது. இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த தமிழ் வரலாற்றை உண்மையின் அடிப்படையில் ஆராயாமல் உணர்வுகளின் அடிப்படையில் ஆராயும் போது என்ன இருக்கின்ற சில பிரச்சனைகள். உதாரணமாக நம்ம வந்து ராஜராஜ சோழனை பற்றி பல புதிய செய்திகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. கல்வெட்டுகளை படிக்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வரலாறு என்று உண்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும், உணர்வுகளின் அடிப்படையில் சொன்னபோது பொதுவாகவே சோழ அரசர்கள், பாண்டிய அரசர்கள், அப்புறம் ஏழி பல்லவர்கள் எல்லாருமே தேவதானம் பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க, பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தது என்பது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே வரி உண்டு. அதான் முதல் 6 வரி இருக்காது, அப்புறம் அடுத்த 6 கால் பங்கு வரி, அதுக்கப்புறம் அறப்பங்கு, அப்படி போய் 2 அவங்க முழு வரியும் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. நம் கல்வெட்டு ஆதாரம் இருக்கிறது. ராஜராஜ சோழன் பட்டியலத்தின் இனத்தவர்களுக்கும், அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் நிலங்களை வரி இல்லாமல் கொடுத்துருக்கிறான் என்பது ஒரு அற்புதமான செய்தி. ஆனால் அந்த செய்தி இதுவரை யாரும் வெளியில் சொன்னார்களான்னு தெரியல. சொல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியவில்லை. அதுதான் சொல்ல வரேன்னா, வரலாறு என்பது உண்மையின் அடிப்பில் உணர்வுகளின் அடிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது என்ன ஆதாரம் என்று நான் படி பார்க்குறேன் பாருங்க. உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவர் தஞ்சாவூர் எடுப்பித்த திருக்கற்றாழை திரு ராஜேஸ்வரம் உடைய பரமசுவாமிக்கு வேண்டும் நிவர்த்தங்களுக்கு தேவதானமாக சோழமண்டலத்து புறமண்டலங்களில் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்த ஊர்களில் ஊர் நத்தமும் ஸ்ரீ கோயில்களும் குளங்களும் ஊடறுத்து போன வாய்க்கால்களும் பறைசேரியும் கம்மனாஞ்சேரியும் சுடுகாடும் உள்ளிட்டு இறையிலி நிலங்களும், இறையிலி நிலங்கள்னா வரி இல்லாத நிலங்கள். இதை வந்து ராஜராஜேஸ்வரம் முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதின நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. என்ன சொல்றாருன்னா, ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோவிலுக்கான தேவதான நிலங்களாக கொடுத்த ஊர்களில் பறைச்சேரியும் கம்மாளச்சேரியும் உண்டு. மேலும் இந்த சேரிகளுக்கான நிலங்கள் இறையிலி நிலங்கள், அதாவது பறைச்சேரி கம்மாளச்சேரி மக்கள் அனுபவிக்கும் நிலங்களுக்கு அரசின் வரி விதிப்பு கிடையாது, வரி கிடையாது, அவங்களாம் டாக்ஸ் ஃப்ரீ. ஆகவே ராஜராஜ சோழனை பொறுத்தவரில் ஒரு பொற்காலம்னு சொன்னால் தவறில்லை. அவர் எல்லா பகுதியும் எல்லா மக்களையும் அவர் ஒரே மாதிரி தான் நடத்தினார். உங்களுக்கே தெரியும், பௌத்தர்கள் அப்புறம் சமணர்கள் எல்லாருக்குமே லேண்ட்ஸ் கொடுத்துக்கிற நம் கட்டுரைகள், அதாவது கல்வெட்டுகள் நிறையவே நமக்கு வந்துள்ளன. ஆகவே இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம நிறைய இனிமேல் சொல்ல வேண்டும் என்பது தான் முக்கியம். இலங்கையில் உள்ள தமிழர் வரலாற்றை நம்ம இழந்துவிட்டோம். பல சமயங்களில் அதை சொல்லியிருக்கோம். சாணக்கியாலே டாக்டர் தயானந்த் ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நானும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறோம். இலங்கையில் பண்டைய தமிழர் வரலாறு அழிக்கப்பட்டு விட்டதாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இலங்கையில் பண்டைய தமிழரின் வரலாறு முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு விட்டது. அந்த பள்ளி பாட புத்தகங்களில் எதுவுமே கிடையாது. உலக அளவில் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு 10 பாருங்க, இலங்கையில் தமிழர் பண்டைய தமிழரின் வரலாறு நிச்சயமா இருக்காது. ஏன்னா ஒரிஜினல் சோர்ஸ் மெட்டீரியல் எங்க இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இலங்கை ஆராய்ச்சி இலங்கை வரலாற்றை நம்ம வந்து உணர்வு பூர்வமாக தான் பார்த்தோம். 1980 வகையில் அந்த சமயத்துல வந்து நான் தொல்பொருள் தொல்லியல் துறை மாணவனாக இருந்தபோது மியூசியம் தியேட்டர்ல இலங்கை சிங்கள ஆய்வாளர்கள் தெரியநகலை நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்கள் வந்து உண்மையாகவே தமிழ் பற்று கொண்டவர்கள். தமிழ் பற்றுனா என்ன, தமிழருடைய வாழ்க்கையோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல பல சிங்கள ஆய்வாளர்கள் தமிழருடைய தொன்மையை அறிந்து கொண்டு அதை தன்னுடைய பாடத்தில் தன்னுடைய ஆராய்ச்சியையும் தன்னுடைய புத்தகத்தையும் சேர்த்திருக்கிறார்கள். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சிங்கள சிங்கள தாய்வாளர்கள் பேராசிந்தாலே தமிழுக்கு எதிரி என்ற எண்ணம் இப்போ வந்து விட்டது. அது காரணம் வந்து நம்ம உணர்ச்சி பூர்வமாக ஒரு வரலாற்றை பார்த்ததை தவிர வந்து உண்மையின் அடிப்படையில் பார்க்கவில்லை. இதை வந்து நிச்சயமா சரி கட்டணும். அப்போ இலங்கையின் வரலாறு
கண்டிப்பாக ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் வைக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் முழுக்க முழுக்க அது உலகத்தில் அழித்துவிடும். இப்போ சோழருடைய வரலாற்று பொன்னியின் செல்வன் வந்த பிறகுடைய வரலாறுடைய முக்கியத்தை நமக்கு தெரிந்திருக்கு இல்லவா? இதை வந்து முழுக்க முழுக்க படிக்கணும் அப்படின்னா கல்வெட்டுகளை நம்ம நிறைய படிக்கணும். இன்னொரு விஷயங்க, சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் 4 and 5, 1 to 4 எபிகிராஃபிக் ஐடென்டிகா எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. அதை உட்காந்து படிக்கிறது தான் ஒரு நல்ல தெரிந்த புலவர் கல்வெட்டு ஆய்வாளர்கள் உதவியோட நீங்க பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. துப்பு துளக்கு வந்து உங்களுடைய வேலை. இப்போ உண்மையாவே ஆதித்த கரிகாலனை கொன்றது யார், ஏன் கொல்லப்பட்டான், பின்னணி யார் என்பது இன்னும் தெரியவில்லை. இதுதான் முக்கியம். இது தொடர்பாக மற்றொரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி அவர்களுடைய பேட்டியை நான் வீடியோவில் பார்த்தேன். அவர்களை நேரில் சந்திச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கருத்தரங்களிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் நடந்தது. காராசாரமான விவாதங்கள்லாம் நிறைய வரும். ஆனால் கூட முடிந்த கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக நண்பர்கள்லாம் போயிட்டு இருப்போம். அதுதான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லையோ என்ற அச்சம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழக வரலாற்றை வந்து உண்மையின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர உணர்வுகளின் அடிப்படையில் இல்லை என்பதுதான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சின்ன குத்தூசி தியாகராஜன் என்ற முரசொலியில் வந்து அவர் தான் லீடர் எழுதியிருப்பார் தலையங்கம். அவரை நான் சந்தித்தேன். அவரும் நான் நண்பர்கள். அவர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏத்திஸ்ட், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கோகுலே ஹால் மயிலாப்பூரில் ஒரு மகாபாரதம் தொடர்பான ஒரு ஒரு கருத்தரங்கு நடந்தது, ஒரு கண்காட்சி நடந்தது. அதனால தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதுக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவர் வந்து கடுமையாக வந்து என்னை எதிர்த்தார். மகாபாரதம் என்பது உண்மை இல்லை, கற்பனை பாத்திரங்கள் எல்லாமே கற்பனை பாத்திரங்கள். நான் சொன்ன கல்வெட்டு ஆதாரங்கள் தொல்லியல் ஆதாரங்கள் வழியாக மகாபாரதத்தை அந்த அளவு நீங்கள் அது வந்து பொய்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லப்படும். ரெண்டு பேரும் உயர்த்தி பேச கைகலப்பு வருமோ என்ற ஒரு அச்சம் வந்தது எல்லாருக்கும். அந்த அளவு அவர் வந்து பேசினார். பேசி முடித்தவுடன் செமினார் முடிந்தவுடன் அவர்கிட்ட நெருங்குறேன். அவர் சொல்றார், அதன் பசிக்கிறது எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகலாமா என்று கேட்டார். எனக்கும் பசிக்கிறதுன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சைவ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். அங்கே சாப்பிடும்போது இதை பற்றி நாங்கள் பேசலை, அவருடைய ஹெல்த்தை பற்றி நான் கேட்டேன், என்னை பற்றி அவர் கேட்டேன். கடைசியில் சிறு கைகலப்பு யார் அந்த சாப்பிட்ட உணவுக்கு பில் கொடுப்பதுன்னு அதில் தான் வெற்றி பெற்றார். இதுக்கெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த காலத்தில் ஆராய்ச்சிக்கும் அதாவது மனித நேயத்துக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கும் சிறிதும் தொடர்பே இல்லாமல் இருக்கும். ஆராய்ச்சி செய்யும்பொழுது முழு மனதோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆனால் அதோட பிரதிபலிப்பை நம்ம வெளியில் காட்டக்கூடாது. அப்படி பார்க்கும்போது சோழர் வரலாறு பாண்டியர் வரலாறு ரெண்டுமே உண்மையின் அடிப்படையில் ஆராய வேண்டும். இதுக்கு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆகவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம்.